ஹை காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம புளி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 5 காஞ்ச மிளகாய், 2 கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 50 கிராம் போல் புளி, 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கோம். இப்போது நம்ம பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சது உடனே நம்ம கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் பொரிஞ்சு ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறமா நாம் இப்போது ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் அப்புறம் 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு கிண்டிட்டு வாங்க. இப்போது கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ளேம் கம்மியாக வச்சு கிண்டிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா பூண்டு வந்துட்டு நல்லா வெந்துடும். ஸோ இந்த டைமில் புளி வந்துட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அந்த புளிக்கு 1-2 கப் தண்ணி வச்சுட்டு புளி வந்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிட்டு வாங்க. ஃப்ளேம் நல்லா அதிகமாக வச்சு கொதிக்க விடுங்க. அடி பிடிச்சிடாத மாதிரி கிண்டி விட்டுடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நல்லா ஃப்ளேம் அதிகமாக வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இன்னும் 1-5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போது நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். 1 கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபைனலாக நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக புளிக்குழம்பு வந்துட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அதை வந்துட்டு இதில் போட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன் நம்ம புளியில் நம்ம போடல அப்படின்னா அதில் வந்து புளியோட ஸ்மெல் வந்துட்டு இது வந்துட்டு இழுத்துரும். ஸோ அதனால் நான் வந்து தனியாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் சாப்பாடு வந்துட்டு அடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பலப்பலன்னு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துடலாம். இப்போது நம்ம பண்ணி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளிக்குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக புளி சாதம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.